ஹலோ காய்ஸ், வெல்கம் டு த கேம் பேஜ் தமிழ். இன்றைக்கி நம்ம மைண்ட் கிராஃப்ட் பாகம் 4 தான் பார்க்க போகிறோம். இது பக்கத்தில் இருக்க பாருங்கள், அது என்னுடைய பார்ட்னர் கிளி, பச்சைக்கிளி. பச்சைக்கிளி தான் அது. ஹாய் சொல்லிடுச்சாது. ஓகே, இன்றைக்கி நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா, வில்லேஜுக்கு போக போகிறோம். போன பார்க்கில் போனால் ரொம்ப டைம் ஆகிடுச்சு. ஸோ இன்றைக்கி வில்லேஜுக்கு போயிட்டு அப்படியே அந்த குட்டைக்குள்ளே இருக்கிற ட்ரெடண்ட்டையும் நம்ம எடுக்க போகிறோம். அங்கே 3 பேர் இருக்கிறாங்கன்னு சொன்னால், இப்போ ஒருத்தன் தான் இருக்கிறான். அவன் அந்த ட்ரெடண்ட்டை சாதாரணமாக எடுக்க முடியாது. நம்ம டைமண்ட்ஸ் வாடை வந்து என்ஜாய்மெண்ட் பண்ணி நல்லா மெரி ஏற்றிட்டு தான் போகணும். ஸோ அதுக்கு வந்து நிறையா விஷயங்கள்லாம் பண்ணணும். புக்ஸு, அந்த என்ஜாய்மெண்ட் பண்ணுறது, புக்ஸு செல்ஃபு, எல்லாத்தையும் நிறையா பண்ணணும். அதனால் அதெல்லாம் ஒன்று ஒன்றா பார்த்துடலாம். அதுவும் இல்லாமல் அதெல்லாம் எங்கடா பண்ணுவ இத்தனோண்டு வீட்டில்னு கேட்டிங்கன்னா, அது ஒரு சீக்ரெட் டோர் இருக்குது, அதை கட்டுறேன். அப்புறம் இங்கே இன்னொன்று இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள், என் கோயில்களோட கள்ள தொடர்பு பண்ணிட்டு இருக்கிற அந்த கிரீப்பர் மண்டையம், என்னால் அங்கே போகவே முடியல. அதான் சொல்கிறேன் பாருங்கள், அந்த இடத்துல தான் நான் குதிரையை கட்டியிருக்கிறாங்க, நான் எப்படி போவேன்? நேற்று நைட்டு வந்து புகுந்துக்கிட்டான் மானக்கிட்ட போய, நான் எப்படி போவேங்க? திடீர்னு வெடிச்சு கிடிச்சு வாங்கிட்டான்னா என்ன பண்ணுறது? அதுக்கு முன்னாடி இந்த தேவையான விஷயத்தெல்லாம் எடுத்துகிட்டு போயிடலாம் மொத. ஓகே, ஓ சூப்பராக இருக்கே. இது என் இடத்த மட்டும் தான் காட்டுமா, இல்லை எல்லா இடத்துக்கும் போக போக வருமா தான் தெரியல எனக்கு. ஆனால் சூப்பராக இருக்குது, இது எனக்கு வழி காட்டும் கண்டிப்பாக. நல்லா இருக்கே. ஓகே, அங்கே தான் நம்மால் இருக்கிற மொரட்டை ஆள். நம்ம கதவை பூட்டிட்டு இப்போ நம்ம வில்லேஜுக்கு போக ஆரம்பிப்போம். சாம பொண்ணுங்க, இவன் நம்மளையே பார்த்துருக்குறான், குறுகுறுன்னு பார்க்குறாங்க. ஏ, என் கோயில்களை ஊட்டி வரல, மொதல் வெளில போடான். எப்படியா அந்த இது வழியாக வந்திருப்பான், அந்த கார்பெட் வழியாக வந்திருப்பான்னு நினைக்கிறேன். இந்த மைண்ட் கிராஃப்டில் குசும்பு பிடிச்ச ஆளுங்க நிறைய பேர் இருக்கிறானுங்க. இதாக இருந்தால், பாட்டாக இருந்தால் கூட. ஐயோ ஐயோ, சாரிப்பா, அவனை அடித்து வளர்த்துருக்கணும். ஓகே, உங்ககிட்ட ஆசாமல் போகும் நம்ம. நல்ல வேலை நம்மளை பார்க்கல. வெடிச்சானா எல்லாம் காலி, என் கோழி பண்ண. ஏய், நல்ல வேலை வெடிச்ச மாரி தெரிஞ்சுது. சரி, நம்ம பயணத்தை தொடருவோம். கே, ஒரு கொண்டை மேலே இருந்த மண்டே மறந்துட்டேன். அதாவது அம்மா, இதை நான் பெட்டு எடுத்துகிட்டு போகல. ஓகே, நம்ம அப்பா. டேய் சண்ணியனே, உனையே கிளி, அவன் கூட சேர்த்துக்கிட்டே நீ. ஏய், என் குதிரை சாவுடா, என் குதிரை என்ன பண்ணுங்க இருக்கியா? அப்புறம் ஏன்டா சட்டம் போட்டேன்? பரவாயில்ல, ஆர்மர் காப்பாற்றிச்சு போல இருக்கு. நம்ம காலையில் கிளம்புவோம் பெட் எடுத்துக்கிட்டு. ஓகே, இங்கே இருக்கு இருக்கே. ஓகே, எடுத்தாச்சு, நம்ம கிளம்புவோம் இப்போ. ஓகே, கரெக்டாக போகிறேன்னு நினைக்கிறேன். ஓகே, வில்லேஜ் எப்படியோ கண்டுபிடிச்சாச்சு நம்ம. ஒரே ஜோன்னு மழை வேற பெய்யுது. ஏ புனுகுஞ்சி, ஓகே கரெக்டாக வந்தாச்சு. வித்தியாசத்துக்கு வித்தியாசம் இருக்குது, நம்ம பார்த்த வில்லேஜ் மாதிரி இது இல்லையே. ஊரில் எவனையும் காணும், மழை பெஞ்சால் எவனும் உள்ள வர மாட்டானா? நீ என் கூட வந்துட்டியா? சரி, நீனே எவ்வளோ தூரத்துக்கு தான் வரேன்னு பார்க்குறேன். அந்த பிரச்சனைகள் என்னை விட்டு போக மாட்டேங்குதுங்க. சரி, அழகாக இருக்கே, தீனி போட்டு பார்க்கலாமேன்னு வச்சுருந்தா ஒன்றுமே இல்லை இவங்கிட்ட. ஏன் ஒன்றுமே இல்லைன்னா, இதில் கண்டிப்பாக எமரல்ஸ் இருக்கணும். அந்த எமரலில் நான் வந்து போன வீடியோ பண்ணுறேன்னு வில்லேஜுக்கு வந்து எமரெல்லாம் தூக்கிட்டு வந்துட்டேன் நான். அந்த வீடியோ நான் அப்லோடு பண்ணல, டெல் பண்ணிட்டேன் உங்ககிட்ட ஒன்று இல்லையா. ஓகே, நேரத்துக்கு கதறி இருப்பானுங்களே, எவனையும் காணும். ஏய், இங்க ஒருத்தர் இருக்கிறாங்க. ஏய், நீ ஃபார்மர் தானே? என்னடா வச்சிருக்க சாப்பிடுற மாரி? அது ஒண்ணும் இல்லையே, என்கிட்ட 20 வைக்கோல் கொடுத்தா கொடுப்பானா? ப்ரெட் ஒரு முறை பரவாயில்ல, நல்லா வியாபாரம் பண்ணுறானே. சரி, உன்னை நான் அப்புறம் பார்த்து வச்சுக்கிறேன், தூங்கவும் இல்லையா. சரி, எதிர்த்த வீட்டுக்கு போவோம். ஏடா
எதிர்த்த வீடு நல்லா பணக்காரனா இப்போ உங்களுக்கு என்னென்னமோ வச்சிருக்கிறான். இது வந்து ஓகே, வீட்டுக்குள்ளே லாவா வச்சிருக்கிறானே, எங்கேருந்து எடுத்துகிட்டு வந்திருப்பான் இதெல்லாம்? என்ன சவுண்டு அது? ஓ பரவாயில்லையே, ஆனால் இதெல்லாம் நமக்கு தேவையே இல்லை. ஏன்னா நம்மக்கிட்ட அயனு ஒப்சிரியன் எல்லாமே இருக்குது. இது வேறு அந்த ட்ரீ, இந்த டேஷ் ட்ரீ. ஓகே, கடைசியாக இந்த வீட்டை மட்டும் பார்த்துட்டு நம்ம போயிடலாம். தூங்குறானா? சரி, அவன் தூங்கிட்டான். அட பாவத்தை, காலைல திங்கிறதுக்கு ரெண்டே ரெண்டு ஆப்பிள் தாங்க வச்சுருக்குறான். இருங்க, இதை இந்த கறியை வச்சுக்க. அப்புறம் ஓகே, உனக்கு இது போதும். காலைல பார்க்கல உன் பண்ணாட்டி நல்லா சந்தோஷம். அது எதுக்கு நமக்கு இரண்டாவது வில்லேஜுக்கு நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். நீ ஏன் அங்கே போகிற? இங்கே வா, இப்போ பார்த்தாலும் ஒரு நிமிஷம் நிற்கவும் இல்லைங்க, எங்கேயாவது ஓடி போயிடுறான். ஏய், இது யாரும் புது ஆளா? குட்டி போட்டியா என்ன? நீ எப்படி தன்னிச்சையாக குட்டி போட முடியாதே? உன் குட்டியா இது? அப்புறம் உன் பின்னாடி வருது. ஏய், இதுன்னா உன் குட்டியா? இதை கூட்டிகிட்டு போக முடியாது, ஏன்னா ரொம்ப தூரம் பயணம் பண்ணி வந்திருக்கிறான். ஒரு 10 கிலோமீட்டர் இருக்கும் மைண்ட் கிராஃப்ட் வரும் படி. ஏ, கூடவே வருதுங்க. இருங்க, இங்கே போய் நின்று பார்ப்போம். இது என்ன பெண்ணா குட்டி போட்டு விட்ருக்குது? நான் உன்னை ஆண் இல்லை நினச்சேன். ஆமாங்க, கூடவே வருதுங்க, இதோட குட்டி தான் போல இருக்கு. ஆனால் கூட்டி போக முடியாதே, சாரிம்மா. ஓகே, உன் வீட்டில் என்ன இருக்கு? ஏதோ குட்டி வச்சிருக்கிறான், இந்த இடத்த நான் பார்த்ததில்ல. அட கருமை முடிச்சு திருட்டு நாய். ஏ, இதை தாங்க நான் செய்யலான்னு இருக்கிறேன், இந்த லெபார்ட்ரி பண்ணுறது. ஆனால் இவங்ககிட்ட பிளேஸு ராடு எப்படி அவனுக்கு கிடச்சது தெரியலையே, ஏதாவது ட்ரேட் பண்ணியிருப்பான். ஓகே, இந்த வீட்டில் ஒரு ஆணியும் இல்லை. நீங்களாம் என்னடா வில்லேஜர்ஸு, கொஞ்சம் கூட நாகரிகமே இல்லாத வில்லேஜர்ஸ். இங்கேயும் அதே தான் வச்சுருக்குறானா? உள்ளே ஏதாவது மருந்து கிருந்து வச்சுருந்தா பரவாயில்ல. யார்? ஏய், யாராவா முரட்டால வர்றது? டேய் நில்றா, ஏன் வாங்கிட்டு ட்ரீட் பண்ண வேண்டாம். ஏய் நில்லு நில்லு, க்ரீப்பரோட ட்ரெஸ் போட்டிருக்கிறான். மூக்கில் அடிச்சிட்டாங்க. நில்றா ஒரு நிமிஷம். அநியாயம், உங்ககிட்ட ஒன்றுமே இல்லை. ஐய், அப்பீஸு, இது நமக்கு தேவைப்படல. எம்ரல் கொடுக்குறானா? நாய் நாய் நாய், எம்ரலுக்கு நான் எங்கிட்ட போவோம்? வீட்டில் கிடக்குது, வேணா வந்து வேணா பார்த்துக்குறேன் உங்ககிட்ட. கிளி கே, வந்ததுக்கு இந்த ரெண்டு புல்லு கட்டியாவது எடுத்துகிட்டு போவோம், ஏன்னா இங்கே எதுவுமே கிடைக்கலங்க சத்தியமாக. பொண்ணு குஞ்சியே, ஐயோ அடிச்சிட போகிறேன். ஓகே, இங்கே ஒரு பணக்காரன் வீடு இருக்குது, அந்த வீட்டில் வந்து இதெல்லாம் இருந்தது. இவன் வீட்டில் என்ன இருக்குது? ஆஹா, இவன் தாங்க பணக்காரன் இந்த ஊரில், நாட்டாமங்க. ஆனால் இதெல்லாம் எனக்கு தேவையில்லை, ஏன்னா இதை விட அதிகமாக என் வீட்டில் கிடக்குது. இவன் பாவத்தை எதுக்கு நான் சம்பாதிச்சிக்கிட்டு? ஆஹா, வீட்டு ஓனர் வெளில இருக்கேன். சில்லுசா சார்? இல்லை சார், சும்மா வீட்டுக்குள்ளே போய் போயிட்டு. ஒன்றும் இல்லை சார். என்ன சார் வச்சுருக்கீங்க? ஆஹா, என்ஜாய்மெண்ட் பண்ணி வச்சுருக்கலாம் வச்சுருக்கேன். வெறும் இரும்பு கத்திக்கு என்ஜாய்மெண்ட் பண்ணி வச்சுருக்கிறான். நீ தான் எதுக்கு உயிரோடு இருக்கிற? ஆ, போ இங்கேயாது. ஆனால் இவன் இது செய்கிறவங்க யார்? இவன்கிட்ட கொடுத்தா? ஓகே, வீட்டுக்கு வந்தாச்சு, அவ்வளவு தான். அந்த நான் ரெண்டே ரெண்டு வில்லேஜ் தான் கண்டுபிடிச்சேன், ரொம்ப தூரம் கஷ்டப்பட்டு போய் அந்த ரெண்டு வில்லேஜும் கேட்காம வந்துட்டுருக்கிறேன். ரெண்டு வில்லேஜ்லேயும் ஒன்றுமே இல்லை, நக்கி வச்சுருக்கிறானுங்க. ஸோ அதனால் நான் வந்துட்டேன். ஆடங்க, அதை வில்லேஜுக்கு போனது ஏமாற்றமாக போச்சு. ஓகே, ஏதாவது நல்ல பொருளாக கிடச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும். இன்னைக்கு என்சாண்ட்மெண்ட் புக் வச்சுருந்தா செம்மையாக இருந்திருக்குங்க. டே, பானத்தில் துள்ளி வச்சுருந்துருக்கலாம். நம்ம போய் ஒரு தூக்கத்தை போட்டுட்டு அப்புறமா நம்ம அந்த ட்ரெடண்டுக்கான வேலையை பார்ப்போம்.
எவனா ஒருத்தங்க எல்லாம் சுத்திட்டு இருக்க அவனை மொதல் போட்டு வந்துடுறேன் கொன்னுட்டு. யாரையும் காணுமே, எங்க இருந்துடா சவுண்டு கேக்குது? ஐயோ, உன்னை எப்ப பார்த்தாலும் கே, உன்னை கொண்டு போய் வீட்டுக்குள்ள ஊட்டு வந்து இவன் இடத்துல கொண்டு போய் ஊட்டு வந்துடலாம். வெளிச்சராதரா வெளிச்சராதரா. ஏய், எல்லாருமே உன்னை பார்த்து பயப்படுறாங்களா? அப்படி என்னதான் பண்றியோ தெரியல. ஓகே, ஏதோ கருணை காட்டுறான் பையன். ஓகே, வெடிச்சிட போறான் இவன். வேற என்ன குறுகுறுன்னு வேற பாக்குறானே, கதவை சாத்திரலாம். ஏன் வெளில வராது? வெளில போ. திரும்பிக்கிட்டான் இவன் அப்படியே. ஐயோ 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 ஐயோ, உள்ள இருக்கிற முட்டையெல்லாம் எடுத்துருவோம் நம்ம. நாசமா போச்சு. கீழே மேல இறது இல்லையா? அடுத்த மைண்ட் கிராஃப்டில் கண்டென்ட் கிடைச்சிருச்சு எனக்கு. ஓகே, எல்லாத்தையும் எடுத்து உள்ளே வச்சிருவோம். ஓகே, இவ்வளோ தான் என்கிட்ட எனக்கு கிடைச்சதே. அங்கே இவ்வளோ தூரம் பயணம் பண்ணி போனதில்லை, ஒன்றுமே இல்லைங்க அந்த வைக்கிறத வர. கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை, எல்லாத்தையும் நான் பிளான் பியில் ப்ரிப்பேராக எடுத்து வச்சிட்டேன் நான். அது எங்கே இருக்குன்னா, ஓகே, வெளியில் எல்லாத்தையும் சாத்தியாச்சு. நம்ம இப்போ சீக்ரெட் பிளேஸுக்கு போகிறோம், நம்ம வீட்டுக்குள்ளே. இது வரைக்கும் நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க, ஏன்னா நேற்று தான் செஞ்சதே அந்த இடத்த. இதோ இதுதான் அந்த ரகசிய அறை. இந்த இடத்துல தான் நம்ம வந்து எல்லாத்தையும் முக்கியமான விஷயத்தில் செய்ய போகிறோம். சாத்திரலாம் சாத்திரலாம், யாருக்கும் தெரியக்கூடாது. என் கிளிக்கு கூட தெரியாதுன்னு வச்சுக்கிங்களேன். ஓகே, முதல் கதவை மூடிட்டு ரெண்டாவது கதவு, சேஃப்டி ஃபர்ஸ்ட். ஓகே, இதுதான் என்னுடைய ரகசிய அறை. எப்படி இருக்குது, நல்லாயிருக்கா? பிடிச்சிருக்கணும்னு நினைக்கிறேன். இதை இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஓகே, இந்த இடத்துல தான் என்னோடய பிளான் பிக்கானது. அதாவது எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டேன் ஆல்ரெடி, எல்லாத்தையும் செஞ்சாச்சு. என்னுடைய முக்கியமான பொருளெல்லாம் இங்கே தான் வச்சுருப்பேன் நான், ரகசிய அறை. இந்த இடத்துல எல்லாத்தையுமே நம்ம செஞ்சிடலாம். மத புக்ஸு அந்த இதெல்லாமே ஏற்கனவே எடுத்து வச்சுருக்கிறதால கல்லெல்லாம். நான் ஆஃப்லைனில் என்ன பண்ணணும் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க? எல்லா முயலையும் வேட்டையாடிட்டேன் நான். நான் காட்டுக்குள்ளே தானே இருக்கிறேன், அதனால் எக்கச்சக்க முயல் கிடச்சிது எனக்கு. அதை எல்லாத்தையும் வச்சு செஞ்சு பேப்பர்லாம் அந்த இது வச்சு, என்ன அது, கரும்பு கரும்பு தானே அது, அதை வச்சு பண்ணி மூங்கில்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. மூங்கிலில் தான் பேப்பர் செய்ய முடியும். ஓகே, தேவையானதெல்லாம் இதுக்கு மேலே கோல்டு. ஓகே, வேறு எதுவும் தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஓகே, நம்ம போய் செஞ்சுட்டு வந்துடலாம். முதல்ல நம்ம தூங்கிட்டு அப்புறமா நம்ம விடிய காத்தால் செஞ்சிடலாம். ஏன்னா மைண்ட் கிராஃப்டில் கரெக்டாக தூங்கணும், தூங்கி எழுந்திரிச்சா தான் நமக்கு வந்து அந்த தூக்கமின்மை வராது. ஓகே, இப்போ நம்ம வந்து ஒரு கிளாக் செய்ய போகிறோம், அதாவது கடிகாரம். இந்த உலகத்துக்கு எதுக்கு கடிகாரம்னு நீங்கள் கேட்கலாம், ஆனால் சும்மா செஞ்சு வச்சுக்கலாம் நம்ம. ஓகே, அவ்வளோ அவ்வளோதான், ரொம்ப ஈஸி தான், செஞ்சாச்சு. இதை வாலில் மாட்ட முடியுமா இன்னும் எனக்கு ஒரு சந்தேகம்தான். இது என்ன கான்செப்டில் இந்த கடிகாரத்தை ரெடி பண்ணியிருக்கிறாங்கன்னு தெரியல எனக்கு. ஓகே, இப்போ இது எங்கே வைக்கிறது?
இங்கே மாற்ற முடியலையே. ஓ, மேலே வைக்க முடியாது போல இருக்கு. ஓகே ஓகே ஓகே, நம்ம அடுத்தடுத்து நமக்கு தேவையானதெல்லாம் செஞ்சிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து அந்த ஆராய்ச்சி பொருள் அந்த இதை செஞ்சிடலாம், அந்த பிளேஸ். ஓகே, ஸ்டாண்டு ஏதோ ஸ்டாண்டுன்னு போட்டு வந்துச்சு, சரியாக பார்க்கல. ஓகே, அதை செஞ்சாச்சு. அடுத்து நம்ம வந்து இதையும் நம்ம செஞ்சு வச்சிடலாம் நம்ம, ஏன்னா நம்ம வந்து ஒவ்வொரு வாட்டியும் மேலே வந்துட்டு இருக்க முடியாது. அது ஏன்னா அது ரகசிய அறை, சும்மா சும்மா வரக்கூடாது, ஒரு நாளைக்கு ஒரு வாட்டி தான். ஓகே, அடுத்து இதையும் செஞ்சிடலாம். எல்லாமே நம்மக்கிட்ட இருக்குங்க, நம்மக்கிட்ட இல்லாத பொருளே இல்லை. மைண்ட் கிராஃப்ட் கடவுள்கள் தான் இது எல்லாத்துக்குமே காரணம். ஈஸியாக டப்பு 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 டப்புன்னு முடிஞ்சது எல்லாமே. ஓகே, நெக்ஸ்ட்டு கடைசியாக அந்த இதை மட்டும் நம்ம செஞ்சிடலாம், புக் ஷெல்ஃப் மட்டும் நம்ம செஞ்சிடலாம். ஏன்னா அது இருந்தால் தான் இந்த என்சாண்ட்மெண்ட்டே வேலை செய்யும். ஓகே, நம்மக்கிட்ட இருக்கிறது எல்லாத்தையும் செஞ்சாச்சு, 9 புக் இருக்குது, இது போதும். இப்போ நம்ம உள்ளே போய் அது எல்லாத்தையுமே ஃபிக்ஸ் பண்ணிவிட வேண்டியதுதான். இங்கே இங்கேயே வச்சுருவோம், வச்சா கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆக்சஸ் பண்ண முடியுதா? ஓகே, முடியுது, அவ்வளோதான், வச்சாச்சு. ஆனால் இப்போ வந்து இதை வேலை செய்ய வைக்க முடியாது. இதுக்கு நம்ம வந்து இந்த புக் ஷெல்ஃப்லாம் வைக்கிறோம், இதெல்லாம் வச்சுட்டு பார்த்துக்கலாம். இன்னும் 2. ஓகே, சரியாக வச்சுட்டேன்னு நினைக்கிறேன். இதுக்கு படிப்பெல்லாம் ஏறுது, இன்னும் நிறையா ஷெல்ஃப்லாம் வச்சா இன்னும் நல்லா புத்துணர்ச்சியாக இருக்கும் இது. ஓகே, எல்லாத்தையும் ரெடி பண்ணியாச்சு. இப்போது ஆமாம், இந்த என்சர்மெண்ட்டை நம்ம பண்ணிடலாம். நம்ம சாதா ஸ்வாடை வந்து ஜிகினா ஸ்வாடா இப்போ நம்ம மாற்ற போகிறோம், டிஸ்கோ ஸ்வாடா. அதாவது அது ஃபுல்லாக ஆர்ஜிபி லைட்டு மாரி ஜிகி ஜிகி ஜிகின்னு ஏறி அது இல்லாமல் பவர் வேறு கூறிடும். நம்ம வந்து 2 வச்சுக்கலாமா? ஏன்னா நம்மக்கிட்ட அந்த அளவுக்கு இது இருக்குமா என்ன? நம்மக்கிட்ட லப்பிசி கல் இருக்குது, ஆனால் போன ஃபஸ்ட்டு பார்ட்லேயே நமக்கு கிடச்சிது. அது 7 கல் இருக்குது, இதை வச்சு 3 பண்ண முடியுமோன்னு பார்ப்போம். நம்ம இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்கும்ல. ஓகே, நம்ம இப்போ பீஸை வச்சாச்சு. ஆ, வருதுங்க, ஆடாடா செஞ்சாச்சு, வேறு லெவலு, இப்போ செம்மையாக இருக்குது. இப்போ இந்த லப்பீஸை உள்ளே வச்சுட்டு இதையும் நம்ம கூட வச்சுக்கூடாது. ஓகே, சூப்பராக இருங்க. ஐயோ, இதை வச்சு தான் நம்ம வந்து அந்த ட்ரெடண்ட்டை நம்ம இப்போ எடுக்க முடியும். அவனை வெட்டி போட்டு நம்ம அந்த ட்ரெடண்ட் எடுத்துகிட்டு வந்துடலாம். அதுக்கு முன்னாடி நமக்கு வாட்டர் போர்ஷன் தேவை, அதுக்கு தான் இந்த லெபார்டரி செஞ்சுருக்கோம். இந்த வாட்டர் போர்ஷனுக்கு ப்ளஃபர் ஃபிஷ் எல்லாம் தேவை. ஓகே, கிளாஸ் ரெடி பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து இந்த கிளாஸை ஒரு குடுவையாக மாற்றிடலாம். இப்போ ஓகே, குடுவை இங்கே இருக்கோம். ஓகே, 18 குடுவை கிடச்சிருச்சு நமக்கு, இது போது நமக்கு. ஆனால் இப்படியே செஞ்சிடலாம் நினைக்கலாம், ஆனால் செய்ய முடியாது. இதுக்கு வந்து ஒரு எனர்ஜி தேவை, அதாவது பிளேஸு, அந்த அந்த பிளேஸ் ராடு இருக்க பாருங்க, அதை அப்படி உருக்கி ஒரு நெருப்பாக மாற்றி இப்போ நம்ம வச்சுருக்குறோம். இதுதான் அதுக்கு வந்து ஒரு எனர்ஜி சோர்ஸ்ன்னு சொல்லிக்கலாம். இப்போ எனர்ஜி வந்துடுச்சு. இப்போ நம்ம வந்து இந்த குடுவையில் தண்ணியை நிரப்பி பஃபர் ஃபிஷ் எல்லாம் பிடிச்சி இப்போ நம்ம இதை பிடிக்க, இதை செய்ய போகிறோம். வாட்டர் போஷனை நம்ம எல்லாத்தையும் செஞ்சுட்டு வந்துடலாம், பண்ணிட்டு வந்துடலாம். அதுக்கு முன்னாடி இந்த பஃபர் ஃபிஷ்ஷை பிடிக்கணும்ல, நமக்கு வந்து ஒரு தூண்டில் தேவை. அந்த தூண்டிலை நம்ம இப்போ செஞ்சிடலாம். ஆனால் நான் வீடியோவில் யூடியூப்பில் பார்த்த வரைக்கும் அவங்களாம் என்சாண்ட்மெண்ட் பண்ணி அந்த தூண்டிலில் தான் பிடிச்சாங்க பஃபர் ஃபிஷ்ஷை. நான் என்சாண்ட்மெண்ட் பண்ணுற அளவுக்கு என்கிட்ட இப்போதைக்கு வசதி இல்லாததால் நான் சாதா தூண்டிலில் இப்போ பிடிச்சி பார்க்குறேன். லக் இருந்தால் பார்த்துக்கலாம், ஒன்று கிடைச்சாலே போதுன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஓகே, இப்போ நம்ம போய் இந்த நாடா கொடுத்துற நடத்துகிற இங்கே 2 பேர் சேர்ந்துக்கிட்டு புருஷனும் பொண்டாட்டி சேர்ந்துக்கிட்டு புருஷனும் பொண்டாட்டி சேர்ந்துக்கிட்டு பெரியலாம் பருவோம். புருஷன் பெரியலாம் பரு செத்து தரேன். ஏய், புருஷன் அடிக்கிற பொண்டாட்டி அடிக்க பாருங்க, டேஞ்சரஸ் ஃப்ளோ. ஓகே, இப்போ நம்ம மீனை பிடிக்க வேண்டியதான். அவன் தலையில் போட்டு பிடிமா இருது, இன்னும் மேலே போயிடுச்சு. இது மேலே மீன் இருக்கு, சின்னடா இது. ஏங்க இந்த கயிறு மேலே போகுது? ஏ கிளியே, ஏ கிளியே, ஏ கிளி உனக்கு. ஐயோ, உன்னை யார் என் கூட இருக்க சொன்னாங்க? ஆ, ஐயோ கடவுளே, உனக்கு தேவையா இதெல்லாம்? என்ன ஆச்சு இதுக்கு? இல்லை, ஏ கிளியே, உனக்கு ஏன்டா தேவையில்லாத வேலை? நான் மீனை பிடிக்க தான் வந்தேன், ஒன்றும் பிடிக்க வரல. ஏ
கடவுளை உனக்கு தேவையா இதெல்லாம்? உன்னை யார் என் கூட வர சொன்னாங்க இப்போ? ஆ கே போக மாட்டேங்குது, ஏதோ கிளிச்சு கிளிச்சு ஆகிடுச்சா? போய் எங்கேயாவது போய் உக்கார ஐயா. கே அதை சரி பண்ணியாச்சு நம்ம. இப்போ மறுபடியும் வந்து மேலே ஏறுது பாருங்க. ஏன் கிளியே? ஏய் அது குண்டாகாதுன்னு நினைக்கிறேன். ஓகே பஃபர் ஃபிஷ் கிடச்சிருச்சு, ஜாக் பாட்டு முதல் ட்ரையிலே. ஓகே நம்ம வீட்டுக்கு போவோம் கிளி, அப்புறமா வந்து போவோம், நான் காப்பாற்றுறேன். ஏய் தப்பிச்சிட்டான்டா. அதுக்கு முன் ஓகே எல்லாத்தையும் ரெடி பண்ணியாச்சு. இப்போ நம்ம தண்ணியை மூணு தண்ணியை உள்ளே வச்சுட்டு பஃபர் ஃபிஷ்ஷை வச்சுட்டு இப்போ இதை ரெடி பண்ணோன்னா இப்போ வாட்டர் போர்ஷன் ரெடி. அதாவது துரதிருஷ்டவசமாக வாட்டர் போர்ஷன் ரெடி ஆகலை. ஏன்னு தெரியல எனக்கு சத்தியமாக. இது எதோ புதுசாக மவுண்டன் போர்ஷனா என்ன போர்ஷன்றா இது? எனக்கு வாட்டர் போர்ஷன் தானே வேணாம், அதாவது தண்ணியில் முச்சு விட்றது. கே நமக்கு வாட்டர் போர்ஷன் எப்படி செய்கிறதுன்னு தெரியலை எனக்கு இப்போதைக்கு. பஃபர் ஃபிஷ்ஷை தான் அதில் வச்சு காட்டினானுங்க, ஆனால் எனக்கு ஒர்க் அவுட் ஆகலை. ரோலா அப்டேட் பண்ணியிருக்கிறானுங்களோ இல்லை என்னது அப்டேட் இல்லாமல் இருக்குதோ? சரி அதை நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம். நம்ம மொதல் போர்ஷன் இல்லாமல் தான் இப்போ நம்ம போகணும் நம்ம ட்ரெடன்ட் எடுக்கிறதுக்கு. பார்ப்போம் என்ன வேணாலும் நடக்கலாம். நம்ம கத்தி மட்டும் வச்சுக்கலாம், மற்ற எல்லாத்தையும் உள்ளே வச்சிடலாம். நம்ம கத்தி மட்டும் தான் பதிக்க முக்கியம். இது இருங்க, கோல்டன் நாப்கின் அதையும் வச்சுக்கலாம். ஏன்னா மானாங்கனி அடிப்பானுங்க நம்மளை. அப்புறம் இதெல்லாம் ஒரு ஆர்மர் போட்டு போயிடும். நான் ட்ரெடண்டால் ஏற்கனவே அடி வாங்கியிருக்கிறேன், நான் அடி வளைச்சி வளைச்சி குத்துவான் நம்மளை. அதனால் நமக்கு தேவையான ஆர்மர்ஸ் எல்லாத்தையும் செஞ்சிடலாம். கோல்டு நீங்கள் வேஸ்ட்டுன்னு சொல்லலாம், ஆனால் இப்போதைக்கு எனக்கு வேறு வழி இல்லை. டைமண்ட் இதெல்லாம் செய்ய முடியாது நம்மளால். ஓகே நெஞ்சுக்கு செஞ்சாச்சு, பேண்டு தேவையில்லாமல் செஞ்சிட்டேன்னா வேஸ்ட். இது கோல்டு இது அப்படி உருக்கி எடுக்க முடியுமா? அந்தமாரி இருந்தால் நல்லாயிருக்கும். ஓகே நீ இங்கே இரு, நீ போ. இது எல்லாத்தையும் கே இப்போ நம்ம ட்ரெடண்ட இப்போ நம்ம ஒரு மிகப்பெரிய போருக்கு போக போகிறோம். நமக்கு என்ன வேணாலும் நடக்கலாம். கே போருக்கு கிளம்புவோம். கே நம்ம எல்லாத்தையும் ரெடி பண்ணியாச்சு, ஸ்குவாட் ரெடி பண்ணியாச்சு, கோலியன் ஆப்பிள் இருக்குது. இப்போ நம்ம எனக்கு ட்ரெடண்ட் கிடச்சா நல்லாயிருக்கும். கே உள்ளே போவோம். நம்மக்கிட்ட போர்ஷன் மட்டும்தான் இல்லை, மூச்சடிச்சு சாகாமல் இருந்தால் சரி தான். காலம் ஆள் இருக்கணும், தேடுவோம். அங்கே இருப்பான் எங்கேயாவது ஒரு மூலையில் இருப்பான் கண்டிப்பாக. இல்லை இவன் இங்கே இருக்க மாட்டான், கடலில் தான் இருப்பான். நீங்கள் சொன்னீங்கன்னா இங்கே கண்டிப்பாக பார்த்தேன் நான், இருந்தான். கே இது என் கிளியா என்ன? ஏய் என் கிளி மாட்டிக்கிச்சு, இருக்கான். நான் அடித்து சாவடிச்சுட்டு அப்புறம் என் கிளியை காப்பாற்றுறேன்டா. சாவ் சித்ரு சித்ரு எதையும் ட்ராப் பண்ணியிருக்கிறான். என்னது அது? கிளி குச்சி அதிர்ஷ்டராஜாங்க நம்ம. ரொம்ப ரொம்ப டேமேஜ் ஆயிருக்கு, இதை ரிப்பேர் பண்ண முடியுமா? இப்போதைக்கு விட்டா அதை செத்து போயிருன்னு நினைக்கிறேன். ஏய் வெளில வந்துட்டேனே. ஓகே ஒரு வழியாக நமக்கு ட்ரெடனு கிடைச்சிருச்சு, இதை எப்படியாவது அடுத்த இதில் ரிப்பேர் பண்ண பார்க்குறேன். க்ரீப்பர் நம்ம மண்டையன் தான் நம்ம தேவையில்லாமல் வெறுப்பேற்றிட்டான். அவனை தவிர பாக்கி எல்லாமே நடந்தது தான் நடந்தது. ஓகே மேலே ஏறிப்போமா? ஏய் கோல்டுக்கு கோல்டு செம்மையாக இருக்குது. ஓகே இதோட நான் முடிச்சுக்கிறேன். ரொம்ப அருமையாக எனக்கு போச்சு. உங்களுக்கு பிடிச்ச மக்கள் தெரியல, பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட்டு இதெல்லாம் பண்ணுங்கள். ஓகே இதோட நம்ம முடிச்சுக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து வெளியிடுறது உங்களுக்கு கேம் பேஜ் தமிழ். பாய் காய்ஸ் பாய். இதோட நல்ல கேமில் பார்க்கலாம். பாய்.